அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் செய்யும் தொழிலில் விருத்தியின்மை, வியாபாரத்தில் மந்தம் என்று தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தால் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது என்பது விசேஷமானது தான். பொதுவாக தொழிலில் விருத்தியை ஏற்படுத்தவும் பெருமாள் வழிபாடு மிகவும் விசேஷமானது. அதில் குறிப்பாக இந்த பச்சரிசி விளக்கை ஏற்றி பெருமாளுக்கு வழிபட்டால் வீட்டில் செல்வம் கொழிக்கும் என்பது ஐதீகமாக இருக்குது. அப்படி என்ன விளக்கு நம்ம ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமைகளில் இந்த விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நெய் போட்டு பச்சரிசி திரியிட்டு ஏற்றப்படும் இந்த விளக்கில் சாட்சாத் மகாலட்சுமியே குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுடைய துன்பங்கள் யாவும் விலகும். ஒரு சிறிய அளவிலான மண்சட்டி இல்லைனா மண்பானை ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளணும். அதில் புதிய மண் அகழ்விளக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா சுத்தமான காட்டன் துணி வெள்ளை நிறத்தில் 2 என்ற எண்ணிக்கையில் எடுத்து சதுரமாக வெட்டி அவையும் வைத்து கொள்ளணும். அவை நெய்யில் நன்கு தேய்த்து எடுத்துக்கொள்ளணும். அதில் ஒரு துணியை மண் சட்டிக்குள்ளே விரித்து வைத்து அதில் முழுக்க சுத்தமான பசு நெய்யை ஊற்ற வேண்டும். மற்றொரு துணியில் பச்சரிசியை வைத்து திரியாக திரித்து கொள்ள வேண்டும். இந்த பச்சரிசி திரியை நன்கு நெய்யில் தேய்த்து மண்சட்டிக்குள்ளே திரியாக போட வேண்டும். பெருமாளுக்கு பச்சரிசியை கொண்டு இப்படி நெய் விளக்கு ஏற்றி 11 செல்வங்களும் உண்டாகும் என்பது ஆன்மீக ரீதியாக இரகசிய பரிகாரமாகவும் இருக்குது. மண்ணில் செய்யப்பட்ட விளக்கை தவிர வேறு எந்த ஒரு விளக்கையும் பயன்படுத்தக்கூடாது என்பது மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதில் போல் நெய் தவிர வேறு எந்த ஒரு எண்ணெயையும் ஊற்றக்கூடாது. சனிக்கிழமைகளில் வடக்கு திசையை நோக்கி பெருமாள் படத்தை பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் மண்சட்டியில் இந்த விளக்கை ஏற்றி தூப தீப கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும். நெய்வேத்தியம் படைக்க சர்க்கரை பொங்கலில் நெய் அதிகமாக ஊற்றி நெய்வேத்தியம் வைக்கலாம். பின்னர் காணிக்கையாக ரூபாய் நோட்டுகளை படத்திற்கு முன்னால் வைக்க வேண்டும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விஷ்ணு சகஸ்ராமம் படிக்க வேண்டும். மந்திரங்களையும் படிக்க தெரியாதவர்கள் அதனை ஒழிக்க வடிவமாக ஒழிக்கவிட்டு பூஜைகள் மேற்கொள்ளலாம். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்து வரும்போது உங்களுடைய தொழில் அமோகமான வளர்ச்சியை நீங்கள் காணலாம். மேலும் வியாபாரத்தில் இருக்கும் மந்த நிலை நீங்கி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, உதவி உயர்வு, புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று முடிவுகளில் சாதகமான பலன்களுக்கான இந்த வழிபாட்டை தொடங்கலாம். மேலும் வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கி செல்வம் பெருகும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரலாம். மண்சட்டியில் நெய் ஊற்றி பச்சரிசியில் திரி போட்டு ஏற்றப்படும் பெருமாள் தீபம் அதிக விசேஷ சக்திகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இதனை தீட்டுப்படாத நாட்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் செய்வது உத்தமம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சனிக்கிழமைகளில் சில நல்ல காரியங்களை நடத்தக்கூடாது என்பது பலரின் கருத்தாக இருந்து வருது. ஆனால் வாரந்தோறும் வரும் சனிக்கிழமையன்று விரதம் இருந்து வேண்டுதல் வைத்து சில தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சீக்கிரமாகவே விடிவு காலம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. நம்ம எல்லோரும் அறிந்தது சனிக்கிழமை என்றால் வழிபாட்டிற்கு உருங்குந்தது பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சனிக்கிழமையில் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம், அனுமனையும் வழிபாடு செய்யலாம், ஐயப்பனையும் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர், ஐயப்பன், அனுமான் இந்த தெய்வங்கள் அல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக வேறு ஏதாவது ஒரு தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்தை நினைத்து சனிக்கிழமையில அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டின் மூலம் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தீராத உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தீராத மன கஷ்டம் உடையவர்கள், தீராத பண கஷ்டம் உடையவர்கள், வீட்டில் சுபகாரியம் நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு வருபவர்கள், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஜாதகத்தில் தோஷம் பிரச்சனை உள்ளவர்கள், இப்படி எந்த தடைகளும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அந்த தடைகளை தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர் கோவில், பெருமாள் கோவில், அனுமான் கோவில், அம்மன் கோவில் உங்கள் வீட்டின் அருகில் இருந்தால் எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள்ளணும். வாரந்தோறும் அதே கோவிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கணும்.
சனிக்கிழமையில அதிகாலையில இருந்து சுத்தமாக குளித்துவிட்டு குறிப்பா காலையில ஏதும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் வயிற்றோட தான் உங்கள் வீட்டின் அருகில இருக்கிற கோவிலுக்கு சென்று இறைவனை மனமுருகி வழிபாடு செய்யணும். அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிதான் வெறும் வயிற்றுல சாப்பிட வேண்டும். அதன் பின்புதான் அந்த கோவிலை 5 முறை வளம் வர வேண்டும். கோவிலை வளம் வரும்போது உங்களுடைய வேண்டுதலை இறைவனிடம் சொல்லிக்கொண்டே பிரதர்ஷனம் செய்யணும். இப்படி சனிக்கிழமை அன்று நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு உண்டான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டா, சனிக்கிழமையில இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். கோவிலில் மரத்தடியில இருக்கிற எறும்புகளுக்கு பச்சரிசி வெள்ளம் கலந்து கலவைய தூவி விடலாம். இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த பணம் இல்லைனா வேறு ஏதாவது உதவியாக இருந்தாலும் அதை செய்யலாம். எல்லாவற்றிற்கும் இரட்டிப்பு பலன் அளிக்கக்கூடிய சக்தி இந்த சனிக்கிழமை வழிபாடிற்கு இருக்கு. சனிக்கிழமை வழிபாட்டை தவறாம செய்து வந்தா வாழ்க்கையில வளம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா, நாளைய தினம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா சிம்மம் ராசிக்காரர்கள், நாளைய தினம் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் நிறைந்திருக்கும். பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியிடத்தில் அமைதியான அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும். நாளைய தினம் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை சிறப்பாக திட்டமிட வேண்டும். நாளைய தினம் நிதி வளர்ச்சி சுமாராகவே காணப்படும். செலவுகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் உணர்வுகளை உங்களின் துணையிடம் வெளிப்படுத்துவது எளிதாக உணர்வீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். நாளைய தினம் சளி அல்லது இருமல் பாதிப்புகள் காணப்படலாம். நேர்மறை எண்ணத்தை பராமரிப்பீங்க. இருந்தாலுமே ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த கவனத்தை செலுத்துங்க. அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள், நாளைய தினம் தன்னம்பிக்கையுடன் அமைதியான மனநிலையில் இருப்பீங்க. உங்களின் முக்கியமான செயல்களை செய்து திருப்தி உணர்வை அடைவீங்க. பணியிடத்தில் அனைத்து சிறப்பாகவே நடக்கும். உங்கள் பணிக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கப்பெறும். நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும். உங்கள் சேமிப்பு உயரும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படுது. இருவருக்கும் இடையேன புரிந்துணர்வை மேம்படுத்தி கொள்ளுங்க. நாளைய தினம் நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா மகரம் ராசிக்காரர்கள், நாளைய தினம் சில தடைகளை சந்திப்பீங்க. இருந்தாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளலாம். அதிகரிக்கும் பணிகளை சமாளிக்க நேரும். இதனால் தேவையற்ற தவறுகள் ஏற்படும். பொறுமையுடன் பணிகளை கையாளுவது நல்லது. நாளைய தினம் நிதிநிலைமை கட்டுப்பாட்டோடு காணப்படும். தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்க. உங்கள் துணையின் நடத்தையில் எரிச்சலை ஏற்படுத்தும். அமைதியாக இருந்து அறிவுபூர்வமாக பிரச்சனைகளை கையாள வேண்டும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நேரலாம். வெளி இடங்களுக்கு உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. தியானம் மற்றும் யோகா பயிற்சி மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுத்தரும். எண்ணெய் பதார்த்த உணவுப் பொருட்களையும் தவிர்க்கணும். கடைசியா மீனம் ராசிக்காரர்கள், நாளைய தினம் வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும். உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. நாளைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாகவே இருக்கு. இருந்தாலுமே இசை மற்றும் மந்திரங்கள் ஜபித்து மனதிற்கு ஆறுதல் மற்றும் அமைதி அளிக்கும் அதிர்ஷ்டம் காணப்படும். பணியில் உங்கள் முயற்சிக்கான நன்மதிப்பை பெறுவீங்க. முக்கியமான பணிகளை செய்து முடிப்பீங்க. பணியிட சூழல் சுமூகமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். நாளைய தினம் நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படுது. உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணம் அதிகமாக காணப்படலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க. நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நாளைய தினம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியம் நாளைய தினம் சிறப்பாகவும் தேக ஆரோக்கியத்தோடும் காண்பீங்க. தேக ஆரோக்கியம் சிறந்த முறையில் பராமரிக்கப்படும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளைய தினமான சனிக்கிழமையில் எப்படி விரதம் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க.
இது போல பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.